السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. جنتي كلام ومغفرتي مقام ونوري أجسام ودين إسلام. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم اغفر لي ولوالدي ولأساتذي ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين. اللهم احب لنا ايمانا واستقامه وعفوا وعافيه. اللهم ارزقنا علم التوحيد وعمل الاخلاص وحسن الخاتمه. ربنا احب لنا ايمانا واستقامه وعفوا وعافيه. اللهم ارزقنا حلالا طيبا وارزقنا شفاء من كل داء. اللهم صل على محمد رضا خلقي. اللهم صل على محمد رضا نفسه. اللهم صل على محمد إذن التأرشه. اللهم صل على محمد مداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقي. سبحان الله وبحمده رضا نفسه. سبحان الله وبحمده إذن التأرشه. سبحان الله وبحمده مداد كلماته. رضينا بالله ربا وبالإسلام دينا وبي محمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا. بسم الله وعلى ملة رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم. بسم الله توكلت على الله. بسم الله وعلى ملة رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم. رضيت بالله ربًا وبالإسلام دينًا ونبي محمد رسول الله صلى الله عليه وسلم نبيًا ورسولًا. بسم الله الرحمن الرحيم. اتبع ما اوحي اليك من ربك لا اله الا هو واعرض عن المشركين. ولو شاء الله ما اشركوا وما جعلناك عليهم حفيظا وما انت عليهم بوكيل. وقال النبي صلى الله عليه وآله وسلم الإيمان آمنوا بالله ورسوله وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم من صلى علي صلاة صلى الله عليه بها عشرة. من صلى علي صلاة واحدة صلى الله عليه عشرة صلوات وحدت عنه عشر خطايا ورفع له عشر درجات. وقال أيضا أول الناس بي يوم القيامة أكثرهم علي صلاة رواه الترمذي. اللهوين نلدي أرغلي إسلامية والبا طولة طولة
எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லருளும் பரக்கத்தும் ரஹமத்தும் அஃபுவும் ஆஃபியத்தும் ஒருங்கே இணைய பெற்றதாக நம் உயிருக்கும் மேலான அகமதுல் முஜ்தபா முகமதுல் முர்த்ததா சைதுல் காயினாத் என் உயிர் தாகா சல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்துடன் அல்லாஹுவின் மிகப்பெரும் நல்லருளும் ரஹமத்தும் அஃபுவும் ஆஃபியத்தும் மாணவியின் நல்லாசியும் நம் அனைவருக்கும் அல்லாஹு கிடைக்க செய்வானாக. இஸ்லாம் என்பது ஒரு பரிசுத்தமான வழிமுறை. இஸ்லாம் என்பது மானிட சமுதாயத்திற்கு நேர் வழி காண்பித்து அவர்களை சீரும் செவ்வையுமாக ஆக்கி அருள் பொருந்திய பாக்கியங்களில் கடாட்சமிக்க நிலைகளிலே வழிகாட்டக்கூடிய நேரிய நெறிமுறைகளில் வழிதவரா வழியை காண்பிக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. மனிதனாக பிறந்தது முதல் அவன் மரணித்து மண்ணோடு பிதைக்கப்பட்டு பிறகு மாணிக்கமாக அவன் மர்மையை நோக்கி உயர்த்தப்படுகின்ற பொழுது மிக சால சிறந்தவனாக அவன் ஆகிக்கொள்வதற்காக தன்னை ஆக்கிக் கொள்வதற்காக படிப்படியாக சில கடமைகள், சில கட்டளைகள், சில நிர்பந்தங்கள் அவனுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகின்றது. அவைகளிலே ஒன்றுதான் இத்திபாய ரசூல், இத்திபாய வஹி, இத்திபாக அஃஆலுல் இஸ்லாம். இந்த இஸ்லாமிய சட்டதிட்டங்களின் உண்மை நேச்சுரலான நிலைகளை ஒரு மனிதன் சரியாக பின்பற்றி வலிதவரா வண்ணம் மாணவியின் நெறிமுறைகளை ஒருவன் பின்பற்றி நடக்குமேனையானால் அல்லாஹ் அவனுக்கு அருள் வாழிக்குகின்ற அருளோ மகா மகத்துவமிக்கதாக அமைந்திருக்கின்றது. காரணம், மானிட சமுதாயத்தில் அல்லாஹ் இரண்டு விதமான அருள்களை வழங்கியிருக்கின்றான். ஒன்று அத்தீஉல்லாஹ், இரண்டு அத்தீஉர் ரசூல். இந்த இரண்டு அருளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நேமத், அருளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நேமத்தையும் வழங்கியிருக்கின்றான். அத்தீஉல்லாஹ் அத்தீஉர் ரசூல் உலில் அம்ரி மின்கும். இந்த இரண்டு விதமான அருளுக்கு பிறகு அல்லாஹ் நியமத்தை வழங்கியிருக்கின்றான் என்றால் இந்த மானிட சமுதாயம் சரியாக வழி தவறிவிடக்கூடாது, பின்பற்றி இத்திபா உல் வஹி, இத்திபாய ரசூல், இத்திபாய இஸ்லாத்தின் மீது அவன் சரியாக நடக்க வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கை நோக்கி ட்ராலி செல்லுவதை போன்று ஒரு மிதவை கப்பல் ஒரு கம்பியிலே அதி விரைவாக ரயிலை போன்று போய்க் கொண்டிருக்கும். இரண்டு புறங்களும் மலை இருக்கலாம், அல்லது வனாந்திரங்கள் காடுகள் இருக்கலாம். ஏறத்தாழ ஒரு 1000 அடிக்கு மேல் பிளேன் சென்றதை போன்று வேகமாக அந்த பள்ளத்தை நோக்கி அது நகன்று அந்த இடத்தை கொண்டு விடும். அதுபோன்று அதிலே அமருகின்ற பொழுது அதற்குரிய தொகையை செலுத்துகின்ற பொழுதுதான் அது அவ்வாறு செல்லும். ஒருத்தன் போய் நேராக உட்காந்து நான் மை இந்தியன், என்னுடைய பிறப்பிடங்கள் பூரா இந்தியா, வாழ்விடம் இந்தியா, சம்பாதிக்க இடம் இந்தியா, நான் உட்காந்துருக்கேன்னு சொல்லி இவன் வாயில் ஐடென்டி கார்டு கொடுப்பானே, ஆனால் அதை நடத்தக்கூடியவர்கள் இவனுடைய கழுத்தில் ஐடென்டி கொடுத்து இறக்கிடுவாங்க. இது உலக இயல்பு.
அதுபோன்று மறுமையின் ஏறு வாகனத்தில் இஸ்லாம் ஒரு ஐடென்டி கார்டு பெற்ற ஒரு வாழ்வின் துறையை தூய்மை பெற்றதாக அமைத்திருக்கின்றது. அதிலே செல்லுகின்ற பொழுதுதான் வமையு ரசூல் ஃபர்கது அத்தா அல்லா அடுத்த ஆயத்தில் சொல்லலாம். இப்போ இங்கே இத்திபா ரொம்ப அவசியம். ரசூலை பின்பற்றுவது என்பது மிக அவசியம். இந்த இத்திபாவுக்கு பிறகு அல்லாவுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு அல்லாஹு ரசூல் சொன்ன அந்த செய்தியை உண்மையான முறையில் நடைமுறைக்கு கொண்டு வருவதும் மிக 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 அத்தியாவசியம். அந்த அடிப்படையிலே தான் ஹக்குல் ஆலமீன் ரஹமத்துல்லில் ஆலமீனுக்கு இங்கே சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இத்தபிஉ மா ஊஹிய இலைக, நபியே உங்களுக்கு நாம் எதை வகையாக கொடுத்தோமோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்போ முகாத்தப் ரசூல் பின்பற்றுவதை கொண்டு ரசூலுடைய உம்மத்துக்களை கடைபிடிக்க செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு இஷாரா. லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை. இப்போ இதில் நிறைய பேர் தவறு செய்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லா. மதீனாவுடைய ஒரு கேட்டின் தூடியில் கூட லா இலாஹ இல்லல்லா எழுதியிருக்கிறத பார்த்து ஒருத்தன் சொல்கிறான், இந்த பார்த்தீங்களா லா இலாஹ இல்லல்லா எழுதியிருக்கு, வேறு எதுவுமே எழுதலை, இதைத்தான் நம்ம சொல்லணுன்றான். அட நிர்மூடர்களா, அர்த்தம் விளங்காத மா பிண பிண்டங்களாக நீங்கள் இருக்கீங்க. அந்த இடத்துல வெறும் லா இலாஹ இல்லல்லா எழுதப்பட்டிருக்கு ஒரு தூணில், ஆனால் முகமது ரசூலுல்லாவே அந்த மதினா தானே, ஏன் உன் வாயில் அதை சொல்லும்படி ஏவலைன்னு சொன்னால், நீ ஒரு குறிப்பிட்ட குறுகிய மனப்பான்மையோடு வாழ்கிற, பத்து பேர் அஞ்சு பேர் இருபது பேர் நூறு பேர் ஐம்பது பேரை உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால், அதிலிருந்து ஒரு தொகையை இரண்டு மூன்று ஆண்டுக்கு இரண்டு மூன்று முறை எடுத்து உன் குடும்பத்தை நீ வளர்க்குற, அந்த மாணவி அங்கே இல்லையானா உனக்கு அந்த காசு எப்படி கிடைக்கும்? ஏன் வருவான் மதீனாவுக்கு? மக்காவை விட மதீனா மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஸ்தலம் அல்லவா? ஒருத்தனை ஹஜ்ஜுக்கு போயிட்டு மதீனாவில் கால் வைக்காமல் தாயகம் திரும்பினால் அவனுடைய அந்த அமல் மூஞ்சியிலே சுருட்டி எறியப்படும். இப்போ லா இலாஹ இல்லல்லா எழுதியிருக்கு, முஹம்மது ரசூலுல்லா ஒன்ட்ட இருக்கு, உன் கல்புலையே இல்லையே ரசூல், அப்புறம் எப்படி வரும்? அதுதான் இங்கே ரப்பு சொல்கிறான், இத்தபே முத முகமது ரசூலுல்லாவை சொல்லிட்டான், நபியை நீங்கள் பின்பற்றுங்க. மா ஊகிய இலைக்க மேல் ரப்பிக்க, அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்த அந்த வகையை முழுமையாக நீங்கள் பின்பற்றுங்கடா, உம்மத்துக்கு நீங்கள் ஏவுங்க. லா இலாஹ இல்லாஹு, உங்களை என்னை தவிர யாரும் இல்லை. அப்போ முகமது ரசூலுல்லா இங்கே ஹைபில் சொல்லிட்டான், ஹாயிப் மறைஞ்சிருக்கு, மா ஊகிய இலைக்கென யாரு? ஈனப்பிரிவைகளாக வாழ்வதை விட, ஊனக்கண்ணால் தன்னை அழித்துக் கொள்வதை விட உய்யார வாழ்வு வாழ நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். வாரிது அணில் முஷ்ரிக்கீன், இணை வைக்கக்கூடியவர்களை நபியே நீங்கள் புறக்கணியுங்கள். இணை வைக்கக்கூடியவன் யார்? இப்போ ஒருத்த லாயிலாக இல்லல்ல அப்படின்னு மட்டும் சொன்னான், இவன் சுருக்கமாக இணை வைத்தவனுக்கு ஒன்றி விட்டான். ஏன் இங்கே முகமது ரசூலுல்லாஹ் சொல்லலை? ஃபிரௌன் சொன்னான்ல, லாயிலாக இல்லான்த பனி இஸ்ராயில் தான், மூசா கலீமுல்லான்டா அவன் ஜியாத் வெற்றி பெற்றிருப்பான், முன்ஜியார். ஆனால் அவன் சொன்னது லாயிலாக இல்லான்த பனி இஸ்ராயில்னு சொன்ன காரணத்தால் அவன் வாயில் மண்ணை போட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அடைச்சிட்டாங்க. அடைச்ச உடனே அவன் மண்ணோடு மண்ணாக ஆக்கப்பட்டு அவன் அதோடு மரணிச்சிடறான். இன்றைக்கும் 3600 ஆகியும் கூட அவனுடைய ஜடலங்கள் இன்றைக்கு இருக்கின்றது என்று சொன்னால் சிதைவாகாமல் அதற்கு காரணம் என்ன என்பதை நாம் பார்க்கணும். அந்த கல்வி ஞானங்கள் பெற தகுதி இல்லாதவர்கள் கருத்துக்கள் சொல்வதை அவங்க அடவாடித்தனத்திலிருந்து நீங்கிக் கொள்ளணும். காரணம், எதையாவது ஒன்றை படிக்கிறது
அல்லது அவனுடைய தலைவன்கள் எழுதினதை படிக்கிறது. இந்த தப்சீரை குர்ஆனை ஆய்வு செய்கின்ற அருள் பாக்கியம் அவனுடைய உடம்புல இல்லை. கண்ணில் பார்க்குறான், நாவில் பேசுகிறான். கண்ணால் பார்ப்பதும் நாவால் பேசுவதும் பொய்ன்றான் இன்னைக்கு உலகம். ஏன் லா தமுத்தன் ஐனைக்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். லா துஹர்ரிக் பிஹி லிசானக்க, அல்லாஹ் சொல்கிறான். நாம் மிக எச்சரிக்கையோடு வாழ அவசியமாக இருக்கு. வாரிது அணில் முஷிரிக்கி, சிற்கு இணை வைப்பவர்கள் இருந்து நீங்கள் நீங்கிக் கொள்ளுங்க. இணை என்று சொன்னால் என்ன? ஒரு தடவை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனது உம்மத்மார்கள் இணை வைப்பார்கள் என்று நான் அஞ்சவில்லை. உம்மத்தைத்தான் சொல்லியிருக்காங்க, ஏனையோரை சொல்லலை. ஆகையினால இங்கே லா இலாஹ இல்லாஹு என்பது முன்னால இத்தபே மா ஊகிய இலைக்க என்ற முஹம்மது ரசூலுல்லாவை அறிவிக்கப்பட்டு விட்டது. வலவுஷா அல்லாஹ், பிறகு சப்ஜெக்டுக்கு வர்றான். அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் மா அஷ்ரகு, யாரெல்லாம் இணை வைக்கின்றீர்களோ அவர்கள் வமல் ஜஅல்னா கஅலைஹிம் ஹஃபீலா, நபியே அவர்களை பொறுப்பேற்கும் பொறுப்பு உங்களுக்கு இல்லை. யார் இணை வச்சிட்டானோ, உங்களை மறுக்கிறானோ, அவனை பற்றி டோன்கர், இவருங்கெல்லாம் டோனர் இல்லாத பயிலுங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. வமா ஜால்னா காலேஹும் ஹஃபீலா, ஹாஃபிலன் துஹ்ஃபது அக்வாலஹும் வஅமாலஹும், அதனுடைய தப்சீர். அடுத்து வமா அந்த அலைஹிம் பி வக்கீல், வக்கீலுன் அலா அர்சாக்கிஹிம் வ உமூரிஹிம் இன்ன அலைக்க இல்லல் பலாவ். அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்கிறான், பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம், வமா அலைனா இல்லல் பலாவுல் முபீன். அல்லாஹு அக்பர். மாணபிக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது தான், அதை பின்பற்றுவது, பற்றாமல் இருப்பது மனிதர்களின் நிலை. பின்பற்றினா வெற்றி, பின்பற்றலண்டா அதற்குரிய அடி சுக்மா தடி அங்கே போய் வாங்கும்போது தெரியும். அப்போது அல்லாஹ் வக்கீலாக இருக்கான். எதில்? ரிசுக்கில், அவங்க காரியத்தில், அவங்க நசீபில், அவங்களுடைய எல்லா துறையிலையுமே அல்லாஹ் தான் வக்கீல், சாட்டப்பட்டவன் வக்கீல். ஆனால் நீங்கள் அவனை பாதுகாக்கணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் எத்துங்க. வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன். இப்போ பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதுதான். இதை இன்றைக்கு அநேகமான மக்கள் நாம் எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், உலக காரியங்களில் மிக 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 எளிய நிலைகளிலே தான் நாம் ஈமானை ஏற்றுக்கொண்டிருக்கோம். இந்த ஈமானை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த ஷைத்தானுடைய வலை என்று சொல்லக்கூடிய உலகத்தின் மாயையின் மீது நாம் சிக்குண்டு நம்மை தவிக்க விட்டவர்களாக அல்லாஹ் ரசூலுக்கு அஞ்ச முடியாத நிலைகளில் இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். காரணம் கேட்டால், நாங்கள் இஸ்லாம், நாங்கள் முஸ்லீம், நாங்கள் தொழுகையாளி என்று சொல்கிறோம். ஆனால் இங்கு இத்தபியமா ஊகிய இலை கெமர் ரப்பிக், அந்த வகியை சரியாக பின்பற்றணும். குர்ஆன ஃபத்தபிஇ மில்லத இப்ராஹிம ஹனீஃபா, பரிசுத்தமான வழிமுறை நாம் பின்பற்றணும். வமா கான மினல் முஷிரிக்கீன், இணை வைக்கக்கூடியவன் என்றும் நான் இல்லை என்ற அந்த நிலைப்பாடை நாம் உறுதிமிக்க நிலையில் நாம் கொண்டு வரணும். அப்போ இந்த வஹி என்பது என்ன? அல்லாஹ்வின் மூலமாக இந்த பூலோகத்திற்கு லவ் லஹவுல் மஹ்ஃபூலில் இருந்து இறைக்க வைக்கப்பட்டு சன்னஞ்சன்னமாக சிறிது சிறிதாக இந்த உம்மத்துக்கு செயலாற்றும் பொருட்டு அல்லாஹ் இறக்கி வைத்து இந்த மானிட சமுதாயத்திற்கு நேர் வழிகாட்டிய ஒரு மறை, பொதுமறைதான் இந்த முஸ்ஹஃப், இந்த வகி.
இது யாரால் எப்படி எப்போது அனுபவிக்கப்பட்டது நாம் விளங்கியிருக்கோம் ஓரளவு. அப்போ நாம் பரிசுத்தமான நிலையில் வாழ்வதற்கு வழித்தடங்களை பரிசுத்தமாக ஆக்கி கொடுத்தது என் உயிர்த்தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம். அந்த நபியின் நிலைகளை நாம் சரியாக புரிந்து கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மண் செல்ல அழிய சலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹி ஆஷரா, ஒரு மனிதன் என் மீது செலவாத் ஒரு முறை சொன்னால் அவனுக்காக அல்லாஹ் 10 முறை செலவாத்து அருள் பாலிக்கின்றான். இந்த இடத்துல அல்லாஹ் அருள் பாலிக்கின்ற செலவாத் ரஹமத்துக்களாகவும் ராகத்துக்களாகவும் அல்லாஹ் அமைச்சு தரும். அடிச்ச அபி மூசா அரவு எல்லாம் அன்னு அறிவிக்கும்போது, மண் செல்ல அலையா சலாத்தன், ஒரு மனிதன் என் மீது செலவாத் சொன்னால் வாஹிதன் ஒரே ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி அஸர செலவாத், 10 செலவாத் அல்லாஹ் சொல்கிறான், 10 விதமான ரஹமத் செய்கிறான். வஹத்த அன்ஹு அஷர ஹதாயா, 10 குற்றங்கள் அவனுக்கு மன்னிக்கப்படுகின்றது. வரஃபலஹு அஷர தரஜாத், 10 விதமான தரஜாக்கள் அவனுக்கு உயர்த்தப்படுகின்றது என்று அறிவிக்கிறான். இப்னு மசூத் ரலியல்லாஹு அறிவிக்கும் போது, அவ்வல் நாசி பி யோமல் கியாமா, கயாம நாளையில் முதல் முதலில் என்னை சந்திக்கக்கூடியவர்கள் அக்தருகும் அலைய சலா, என் மீது அதிகமாக செலவாத் மாலை பொழிந்து கொண்டிருப்பார்கள். அவ்வலு நாசி பி, இவர்கள்தான் என்னோடு முதல் முதலிலே கயாமத்த நாளையை சந்தித்து என்னிடத்தை வருவார்கள். அவுசிபுனு அவுஸ் ரலியல்லாஹு அறிவிக்கும் போது, இன்ன மின் அஃதலி ஐயாமிக்கும் யோமல் ஜும்மா, நாட்களில் மிக சிறந்தது சையீதுல் ஐயாம் ஜும்மா, வெள்ளிக்கிழமை அன்றைக்கு. ஃபாக்சிரு சலாத்த அலைய, ஃபாக்சிரு அலைய மின் சலாத்தி ஃபீஹி, நிறைந்து செலவாத்து சொன்னால் இன்ன சலாத்துக்கும் மரத்துன் அலைய, எந்த விதமான குறுக்கீடும் இல்லாமல் என்னிடத்தை வந்து அடைந்து விடுகின்றது என்று என் உயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அடுத்து சொன்னாங்க, இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அர்லி அஜ்சாதல் அன்பியா, பூமியில் நபிமார்களின் உடலை வைத்து விட்டால் அந்த உடலில் மண் படுவதை அல்லாஹ் ஹராமாக்கி தூரப்படுத்தி விட்டான். அல்லாஹுவின் நல்லடியார்களே, மாணவியின் பின்பற்றுதலிலே தான் இந்த ஹதீஸ். அபி ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரஹீம அன்பு ரஜுலின் துக்கிரத் இந்தஹு ஃபலம் யுசல்லி அலைய, ரவாஹு திருமதி, ஒரு மனிதன் சலவாத்து சொல்வதிலிருந்து பிசகிவிட்டான், சொல்லலை, அவன் மூக்கும் மண்ணாகட்டும் தாக்க அவன் நாசமடையட்டும் என்ற கருத்து உட்பட இந்த ஹதீஸை நமக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நேசம் கொள்வதை எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் நுணுக்கமாக சொல்கிறாங்கண்டா, வசல்லு அலைய, என் மீது நிறைந்த செலவாச்சு சொல்லுங்க, ஃப இன்ன செலாத்துக்கும் து பல்லு குணி ஹைசு மா குன்தும், நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ எந்த இடத்துல சொல்கிறீங்களோ அதே போன்று அதே நொடியில் அதே நேரத்தில் அதை எனக்கு கூட குறைய இல்லாமல் உடனே எத்தி வைக்கப்படுகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. ஆக இந்த வகி பின்பற்றக்கூடியவர்களுக்கு தான் மாணவியின் மீது முழுக்கையான பின்பற்றுதல் வரும். இந்த முழுமையான பின்பற்றுதல் என்பது குர்ஆனை ஃபத்தபிஊஹு, நாம் பின்பற்றணும். எப்படி பின்பற்றணும்? அல்லாஹுடைய கலாம், ரசூல் நமக்கு விரிவாக்கிய விரிவாக்கம் செய்த கலாம், அதை கொண்டு நாம் அமல் செய்யும்போது அல்லாஹ் ரசூலை அடைந்து நாம் நெருங்கி வாழ முடியும் என்ற மன உறுதியை, மன அமைப்பை நாம் முன்னால் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டா
நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பேரர்கள் நம்மை சூழ்ந்ததாக நாம் அல்லாஹ்வை அடைய பெறுதலில் மிக மிக நெருக்கமுடையதாக நாம் ஆகிருவோம். எனவேதான் அல்லாஹ் அவனுடைய அருளை கொண்டு நம்மை நெருங்குகின்ற பொழுது ஒரு மனிதன் ஒரு ஜான் வந்தால் ஒரு முழம் அல்லாஹ் வர்றான், ஒரு முழம் வந்தால் பத்து முழம் வர்றான், நடந்தால் அவன் ஓடியாடுறான், இவன் நடக்க முயற்சித்தால் அல்லாஹ் இவனை அணைத்து கொள்கின்றான். எத்தனை பெரிய ரஹமத்துடையவன் என்பதை நாம் சற்று சிந்தித்து உண்மை விசுவாசிகளாக வாழ்வதற்குண்டான ஆயத்தங்களை குர்ஆனின் ஹதீஸின் விளக்கங்களை கொண்டு இஜ்மா கியாஸ் என்னும் சட்ட ஷரியத்தின் நிபுணர்களாகிய இமாம்கள் பின்பற்றுதலை கொண்டு நாம் வரணும். ஒன்று கொண்டு நாம் அடைய முடியல. காரணம் என்ன? ஒரு உபயோகிக்கின்ற ஒரு ரயில் பெட்டி எடுத்துக்கங்க. ஒருத்தன் தளவாட சாமான் வாங்குவான், ஒருத்தன் இன்ஜினியராக இருந்து காட்டி கொடுப்பான், ஒருத்தன் செயல்பாடாக்கி திறமையாக்கி ஒரு ஒரு பாகமாக சேர்த்து உறுதியாக்கி அதை இயக்க முயற்சிப்பான். இயக்க முயற்சி செய்த பிறகு அது சோதனை ஓட்டத்திற்கு பிறகு அது தண்டாவளையத்தின் மீது வந்து மறுபடி சோதனை ஓட்டம் முடிந்து மக்களை ஏற்றி சென்று மக்களிடத்தில் பணங்காசுகள் வாங்கி டிக்கெட்டை கொடுத்து அந்த குறிப்பிட்ட இடத்துல கொண்டு அவனை கொண்டு விடப்போவும். அப்போது ஒன்னொன்றுக்கும் ஒரு அமைப்பு இருக்கணும், எல்லாம் சேர்ந்து ஒரே நேரத்தில் நடக்காது. அதனால தான் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை 124,000 நபிமார்கள் ஆண்களில் தான் வந்தாங்க. ஆண்களுடைய நபிமார்களின் மனைவிமார்கள் எல்லாம் பரிசுத்தமான தாய்மார்கள். நமக்கு பெண்களில் நபி இல்லை, ஆண்களில் தான். அதேபோது ஆண்களில் நபிமார்களுக்கு ஆண் வாரிஸ் நபியாகவும் இல்லை. இது எவ்வளோ எத்தனை பெரிய கருணை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான். இப்போ இந்த 124,000 நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேதங்கள், சூஃபுக்கள், அவர்களுக்கு அறிவுரை வரக்கூடிய ஏடுகள் கொடுத்து இந்த மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக குறையின்றி நிறைவுடன் அவர்களை அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்வதற்காக உண்டாவன வழிவாகைகளை அல்லாஹ் செய்து கொடுத்திருக்கின்றான் என்றால் அவன் நம்மீது செய்த மகாபெரிய ஒரு கிருபை. இதை செய் அதை செய் என்பதை விட முதல்ல தவறை கல, தவறிலிருந்து நீங்கு, தூய்மை பெறு, பிறகு அதை தூய்மையுடன் தன்னை தவறிலிருந்து நீக்கி நல்லது கெட்டதை பிரித்து நல்லதை எடுத்து கெட்டதை விட்டுவிட்டு நேரான நபிமார்கள் காட்டிய நெறிமுறை வாழ்வின் பக்கம் நாம் போகணும். அந்த நெறிமுறையின் வாழ்வின் பக்கம் போவதற்குத்தான் குர்ஆனின் ஏடுகள், ஹதீஸின் ஏடுகள், இமாம்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஷரியத்தின் குர்ஆன் ஹதீஸை கொண்டு நமக்கு வாழ்வாதாரங்களை கற்றுக் கொடுத்த இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற நிர்பந்தங்களை கொண்டு வந்தார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள், உதாசீனப்படுத்தவர்கள் தோல்வியடைந்தார்கள், மண்ணை கவ்வினார்கள். இன்றைக்கு இஸ்லாத்தில் எங்கு பார்த்தாலும் கூச்சல் குழப்பங்கள் நிறைஞ்சிருக்கு. காரணம் என்ன? இந்த வாலிபர்களை சரியாக கொண்டு செலுத்துவதற்குண்டான ஒரு தலைமையகம் இல்லை. தவறான வழியில் நடக்காதே, தவறின் பக்கம் போவாதே, மக்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய அந்த காரியங்களை செய்யாதே என்று தடுப்பதற்குண்டான நிலை இல்லை. வெறியூட்டி ஆர்வத்தால் அவர்களை இஸ்லாத்திற்கு சாதகமாக பயன்படுத்துவதாக நினைத்து பாதகமாக ஆக்கி இன்றைக்கு இஸ்லாத்தின் பெயர்களை கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கயவ கும்பல்கள் இன்றைக்கு இஸ்லாத்தில் மேய்ச்சி போச்சு. எங்கனையாவது ஒரு வெடி வெடிச்சிச்சு, கார் வெடிச்சிச்சு, அல்லது ஏதாவது ஒரு நிலை ஏற்பட்டு போச்சு. அந்த ஏற்பட்டவனை அவன் என்ன சொல்கிறான்? உடனே இஸ்லாமியர்கள் செய்து விட்டார்கள். அப்போ காரணம் என்ன? சரியான வழிகாட்டுதல் இல்லை. நமக்கு வழி காண்பித்தது இஸ்லாம், வழியில் சீர்திருத்த வைத்தது நபிமார்கள், அந்த வழியை காட்டப்பட்ட வழியில் சீர்திருத்திய முறையில் அமல் செய்ய வைத்தது நபியுல்லாக்கள். இதை நாம் இன்னும் ஏன் சரியாக ஜீர்ணிக்க முடியல அப்படின்னு சொன்னால்,
அல்லாஹ்வினுடைய அந்த ஞாபகத்தை, ரசூலுடைய சரியான பின்பற்றுதலை, கலாமுல்லாவை மதிக்கின்ற அந்த மதிக்கத்தக்க மாணிக்க ஈமானை நாம் சரியாக தக்க வைக்கவில்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உறுதிமிக்கவர்களாய் வாழ நாம் தினமும் அல்லாஹ் ரசூலை அடைவதுடன் சத்தியத்தின் அடிப்படையின் கீழ் நாம் உண்மையை உணர்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பதுடன் நமக்கு ஈமான், இஸ்லாம், ஈகான் என்று சொல்லக்கூடிய மன உறுதியை அதிகப்படுத்தி தந்தருவதுடன் நம்மை சாலிஹீன்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னித்து எங்கள் உயிர் தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லத்தினுடைய உண்மையான பின்பற்றுதல், விசுவாச பின்பற்றுதலை பின்பற்றி ஜெயம் பெறக்கூடிய ஜெய்சீல கூட்டத்தில் எங்களை ஆக்குவதுடன் ஈமான், இஸ்லாம், ஈகானை அதிகப்படுத்தி சத்தியத்தில் நிலை வருவாமல் நித்தமும் நீதியாய் வாழ்ந்திட எங்களுக்கு யா அல்லாஹ் நீ அருள்வாளிப்பதுடன் தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லத்தினுடைய முழுமையான பின்பற்றுதல் என்று சொல்லக்கூடிய சுன்னத்தை, சுன்னத்தின் அகீதாவை முழுக்க பின்பற்றக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கி வைப்பாயாக. வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வவுத்தூனி மினல் முஸ்லிமீன்.